Next one is the government. External users are government. The scarce resources of the country are used by the business enterprise. அதாவது நம்ம நாட்டில் உள்ள எல்லா வனங்களையும் யார் பயன்படுத்துகிறாருன்னா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா. சப்போஸ் லேண்டு, வாட்டர், எவ்ரி திங் தே ஆர் யூஸிங். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட்ஸ் இன் டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்ப்ஸ் த கவர்மெண்ட் இன் பாலிசி ஃபார்மேஷன். அதாவது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன செய்யலாம், ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா தே டேக்கிங் பாலிசி. என்ன பாலிசி எடுப்பாங்க அப்படின்னா ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ரேட் அண்டு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ட்ரேடையும் இண்டஸ்ட்ரியும் பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன் சீயிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் த கவர்மெண்ட் டிசைட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ரேட் அண்டு இண்டஸ்ட்ரி அண்ட் அலோகேஷன் ஆஃப் ஸ்கேஸ் ரிசோர்ஸஸ். அதாவது கிடைக்காத ஒரு பொருளை வந்து ஸ்கேசிட்டியான ஒரு பொருளை எப்படி வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும், அதாவது விச் இண்டஸ்ட்ரி வி நீடு மோர், விச் இண்டஸ்ட்ரி இட் நீட் லெஸ், லைக் தட் தே செப்பரேட்டிவ் அண்ட் அக்கார்டிங் டு தயர் டிபெண்டன்ஸ் அக்கார்டிங் டு தயர் ரெக்யர்மெண்ட்ஸ் தே ஆர் கிவிங் த அலோகேட் த ரிசோர்ஸஸ் டு த கன்சர்ன். அப்போ யாருக்கெல்லாம் அதிகமான ரிசோர்ஸ் தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் சாரி ஒரு ஸ்கேசிட்டியானதுன்னா பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு வளம் இருக்கும். சப்போஸ் பெட்ரோலே எடுத்துக்கோங்க, டீசல் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா யாருக்கு வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக தேவைப்படுதோ அந்த கன்சர்னுக்கு கவர்மெண்ட் வந்து அலோகேஷன் அதிகமாக போகணும். எந்த ஃபீல்டில் ப்ராஃபிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு ஸ்கேஸ் ரிசோர்ஸ் நம்ம வந்து அலோகேட் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ டு அவாய்ட் தட் ஒன், இது என்ன இந்த மாதிரி எந்த கம்பெனிக்கு நம்ம பிஸ்னஸ் ரிசோர்ஸஸ்க்கு நம்ம ஸ்கேஸ் ரிசோர்ஸஸ் கொடுப்போம் அப்படின்னு அலோகேட் பண்ணுறதுக்கும் இந்த எது ரெக்கார்ட் தேவைப்படுதுனா இந்த பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் யூஸ் ஆகுது. மோர் ஓவர் கிராண்ட் ஆஃப் சப்சிடி எக்ஸெட்ரா. சப்சிடினா தெரியுமா, நமக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சாரி கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கு சம் சாங்ஷன் அமௌண்ட் லோன் சாங்ஷன் இந்த மாதிரி கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பாலிசி மேக் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தே நீட் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. மோர் ஓவர் கவர்மெண்ட் ஆல்சோ அட்மினிஸ்டர் த ப்ரைஸ் ஆஃப் சர்டன் கமாடிட்டி. இப்போ சில பொருளோட விலை ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னா கோயிங் ஆன் ரைசிங்னா இட் வில் அஃபெக்ட் த பீப்புள் இசன்ட் இட். அப்போ கமாடிட்டிஸோட பொருளோட விலையை நிர்வாகம் பண்ணுறதும் யார் எடுத்துக்காங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. அப்போ எதை பார்த்து எடுத்துக்கிறோன்னா அந்த கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ், அந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அதை பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணிக்கு, எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கு, அதனால் அந்த பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணனால எவ்வளோ செலவு அதிகமாகுது, ப்ரொடக்ஷன் செலவு அதிகமாகுதா, மேனுஃபேக்சரிங் செலவு அதிகமாகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு அதை என்ன பண்ணால் ப்ரைஸோட விலையும் கண்ட்ரோல் பண்ணும், ரைஸும் பண்ணும். இன் சச் கேசஸ் த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் டு ஹவ் டு என்ஷியர் தட் த கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரைஸிங் ஆர் ஃபாலோடு. அதே மாதிரி கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்கு வேணும் இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட்டு சொல்கிற ப்ரைஸிங் கைட்லைன்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறதுக்கு எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தே ஆஸ்க்டு த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த தட் இஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். த நெக்ஸ்ட் ஒன் ரிசர்ச்சஸ். ரிசர்ச்சஸ் மீன்ஸ் யூனோ ஆல்ரெடி த பர்சன் ஹூ இஸ் டூயிங் ரிசர்ச் இஸ் கால்டு ரிசர்ச்சஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ தே ஆர் ஆல்சோ தே நீட் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் டு யூஸ் த பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் எவாலுவேஷன். ஸோ அப்போ இந்த இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம நிறையா கெயின் பண்ணலாம், ப்ராஃபிட்டபிலிட்டி நிறையா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இப்போ ஈமு கோழி வளர்க்குறதுக்கு வந்து நல்லா என்ன செய்யலாம், இந்த இந்த ஏரியா வந்து நல்லா ப்ராஃபிட் நல்லா சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, இதை நம்ம இந்த இடத்துல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்போ அவங்கவுங்களோட அந்த பர்ச்சேஸு சேல்ஸு எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கணக்கு பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச்சஸ் வந்து அனலைஸ் பண்ணி எவால்வேட் பண்ணி இந்த இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா ஃப்ரம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் த ஜென்ரல் பப்ளிக் அட் கேன் வியூ அட் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சாரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் அண்டு கெட் த வியூ ஆஃப் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த என்டர்பிரைஸ் அஸ் வெல் அஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மெசர்ஸ் டேக்கன் அண்டர்டேக்கன் பை த என்டர்பிரைஸ் பர்டிகுலரி இன் த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் ஆல்சோ த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைடட் டு த லோக்கல் பீப்புள். ஸோ பப்ளிக் ஆல்சோ தி நீட் த இன்ஃபர்மேஷன்ஸ் அட் எ லார்ஜ் ஸ்கேல் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த என்டர்பிரைஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் வேலை பார்க்குறவங்களும் அவங்களும் ஒரு பப்ளிக் தான். அந்த வேலை பார்க்குறவங்கள நம்பி என்ன இருப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸை நம்பி வெளி பப்ளிக் இருப்பாங்க. இப்போ வேலை பார்க்குறவங்க எம்ப்ளாயிஸை நம்பி வெளியே சின்ன சின்ன பெட்டி கடை வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்கூல்ஸ் இது ஒரு கடை வச்சு ஆரம்பிப்பாங்க. அப்போ பப்ளிக்னு அந்த இடத்துல நம்ம யாரும் எம்ப்ளாயிஸை மட்டும் இல்லை, அந்த எம்ப்ளாயிஸை சார்ந்து இருக்கிறவங்கள அவுட்சைடர்ஸையும் நம்ம பப்ளிக்குன்னு சொல்லுவோம்.
அதே நேரம் தே ஆல்சோ சி த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மெசர்ஸ் டேக்கன் பை த என்டர்பிரைஸ் அவங்களும் ஒரு பொல்யூஷன் ஏற்படாத அளவுக்கு இப்போ அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்களா சமூக அளவில் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எதில் பார்த்துக்கலாம்னா ரெக்கார்ட்ஸ் மூலமாக பார்த்துக்கலாம் இன் இட்ஸ் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் மூலமாக அவங்களோட செயல்பாடுகள் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஐடென்ட் பண்ணிக்கலாம் அண்டு ஸோ ஃபார் ஹவு மச் த கம்பெனி கேன் கிவ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த லோக்கல் பீப்புளுக்கு இதன் மூலமாக அந்த கம்பெனிஸ் மூலமாக எவ்வளோ உள்ள நமக்கு வந்து என்ன கிடைக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரியிருக்கும் எது தேவைப்படுதுன்னா இந்த பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் வந்து யார் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் ஆல்சோ ஆஸ்க்டு ஃபார் திஸ் records.